வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் வேலைக்கு அமர்த்தும் பணிகள் இன்று துவங்கியது தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம். 800க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சவுதி அரேபியாவின் பல்வேறு இடங்களில் சோதனைகளை நடத்தி வருகின்றனர். சவுதி அரேபியாவில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்று முதல் வேலையை இழக்க துவங்கினர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான சோதனைகளை கடுமையாக நடத்தும்படி தொழிலாளர் துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி கடையில் வேலை செய்யும் நபர் ஒருவராக இருந்தால் அது கண்டிப்பாக சவுதி அரேபியா குடிமகனாக இருக்க வேண்டும் என்பது சட்டம். இதுபோல் 2 பேர் என்றால் ஒருவர் சவுதி அரேபியா குடிமகனாக இருக்க வேண்டும். 4 பேர் என்றால் 2 பேர் சவுதி அரேபியா குடிமகனாக இருக்க வேண்டும். 10 பேர் என்றால் 7 பேர் சவுதி அரேபியா நபராக இருக்க வேண்டும். 30 பேர் என்றால் 21 பேர் சவுதி அரேபியா நபராக இருக்க வேண்டும். 100 பேர் என்றால் 70 பேர் சவுதி அரேபியா நபராக இருக்க வேண்டும். இப்படி தொடர்கின்றது சவுதி அரேபியாவின் பட்டியல். முதல் கட்டமாக ரெடிமேட் கடைகள், மோட்டார் சைக்கிள் கடைகள், சமையலறை உபகரணங்கள் விற்பனை கடைகள் மற்றும் கடைகள் ஆகிய 4 துறைகளில் 70% சவுதி அரேபியா மக்களை வேலைக்கு அமர்த்தும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சட்ட மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் 20,000 ரியால் பிழை மற்றும் சவுதி அரேபியா தொழிலாளர்கள் சட்டங்கள் மீறியதற்கான சட்ட நடவடிக்கையும் சந்திக்க நேரிடும். ஜனவரி 2019 ஜனவரி முடிவதற்குள் 12 துறைகளில் சவுதி அரேபியா மக்களை வேலைக்கு அமர்த்தும் வேலைகளை முடிவுக்கு கொண்டு வர முடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் நவம்பர் முதல் வாட்ச் விற்பனை கடைகள், முகக்கண்ணாடி கடைகள், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் விற்பனை கடைகள், மெடிக்கல் உபகரணங்கள், வாகனத்தின் உதிரி பாகங்கள் விற்பனை கடைகள், பேக்கரி கடைகள், கட்டுமான விற்பனை கடைகள் மற்றும் ஹாபர்ட் சாதனங்கள் விற்பனை கடைகள் ஆகியவைகளிலும் சவுதி அரேபியா மக்களை வேலைக்கு அமர்த்தும் வேலைகள் துவங்கும். அனைத்து துறைகளிலும் சவுதி அரேபியா மக்களை வேலைக்கு அமர்த்தும் வேலைகள் ஜனவரிக்குள் முடிந்தால் இந்தியா மற்றும் இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் உறுதியாக இருக்கின்றது. இந்த புதிய நடைமுறையால் சிறு தொழில் செய்யும் வெளிநாட்டு நபர்கள் நடத்தும் அனைவரும் கடைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் பல இடங்களில் கடந்த வாரம் முதலே கடைகள் பலர் மூடிவிட்டனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றன என்று நாங்கள் பார்த்த விடயம். சவுதி அரேபியாவில் இன்று 800க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனை துவங்கி இருக்கின்றது. லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வரும் ஜனவரிக்குள் வேலை இழக்கப் போகின்றார்கள் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.